செல்வா சைட் சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருப்பைஞ்சேலி என்ற கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோட தகவல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். திருப்பஞ்சேலி ஞானினீஸ்வரர் கோயில் என்பது சுந்தரர், சம்பந்தர், அப்பர் ஆகியோரால் தேவாரம் பாடப்பெற்ற சிவத்தலமாகும். இவர் மூலவர் வந்து யார் அப்படின்னா ஞானினீஸ்வரர் என்னும் தாயார் வந்து விசாலாட்சி நீல் நெடு கன்னியை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாங்க. இந்த திருத்தலத்தில் வந்து 7 தீர்த்தங்கள் வந்து உள்ளது. சிவத்தலத்திலேயே வந்து இது 61வது தலமாகவும் சிறப்பாக வந்து அழைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்வாலை வந்து இங்கே கோயிலோட தலைவிருட்சமாக உள்ளது. இந்த கோயிலில் வந்து தேவார பாடல்கள் வந்து பாடியதாகவும் இந்த சோழ நாட்டில் காவேரி வடகரையில் வந்து அமைந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. இது நீலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனிதர்கள் உண்ண இயலாத இறைவனுக்கு மட்டுமே படைக்கக்கூடிய ஒரு வகையான கல்வாலை. இந்த கல்வாலை வந்து தலமரமாக இருக்கிறதுனால நீலி வனம் என இந்த கோயில் வந்து அழைக்கப்படுகிறது. இங்கே நீலகண்டேஸ்வரர் சிதம்பரத்தில் வந்து தான் கொண்டிருந்த ஆடலரசன் கோலத்தை வசமிட்டு இங்கே வந்து முனிவர்கிட்ட வந்து தலத்தை காட்டியதுனால இது மேல சிதம்பரம் எனவும் அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கன்னிமார்களாகிய பிராமி, மகேஸ்வரி, கவுமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி ஆகியோர் வந்து இங்கே திருமணம் வர வேண்டி இங்கே வந்து தவம் வந்து புரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி வந்து தோன்றி இந்த 7 கன்னிமார்களுக்கு முன்னாடி தோன்றி இங்கே வந்து வரமளிக்கிறாங்க. அது வரமளித்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த கல்வாலை மரவடிவத்திலேயே வந்து குடி கொண்டுடுறாங்க. குறி கொண்டதுனால இங்கே வரவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்வாலை வடிவத்திலே இருக்கிறதுனால பார்வதி இருக்கிறதுனால அது பக்கத்தில் வந்து சிவபெருமானும் என்ன பண்ணால் லிங்க வடிவத்தில் சுயம்ப வடிவமாக வந்து இங்கே வந்து எழுந்திருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து ஒரு தென் கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. முன்பு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவர் அப்படின்னு ஒரு அகந்தை அதிகமாகி ஆதிசேஷன் வந்து கைலாச மலையை சுற்றி வளைத்து கொண்டாராம். அப்போ வந்து அதை பார்த்து சண்டமாதம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கடுமையான ஒரு சூறாவளி வந்து ஏற்பட்டு அந்த சண்டமாதத்தின் அந்த தென் கைலாயத்தை வந்து 8 சிகரங்களாக வந்து பேர்ந்து விழுந்திருந்தன. அது 8 சிகரம் என்னென்ன சிகரம்னா திரிகோணமலை, திரு காலகத்தி, திரு சிராமலை, திரு இங்கோமலை, ரஜிதகிரி, நீர்த்தகிரி, ரத்னகிரி, ஸ்வேதகிரி அப்படின்னு வந்து ஒரு 8 இதான் வந்து பிரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுனா ஸ்வீதகிரி கடைசி இருக்கக்கூடிய 8வது சிகரம் தான் இந்த ஸ்வீதகிரி. இந்த ஸ்வீதகிரி வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா திருப்பஞ்சீரி அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென் கைலாயம் எனவும் அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கடையூரில் தான் வந்து காலல் உயர்த்த மாண்ட தர்மராசனுக்கு இறைவன் வந்து இங்கே வந்து குழந்தையாக உயிர் கொடுத்ததாகவும் அங்கே வந்து சன்னதி ஒன்றும் யமனுக்காக உள்ளது. இந்த கோயிலில் வந்து யமனுக்காக சிறப்பு சன்னதியும் உள்ளது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோ எடுத்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் வந்து நடராச பெருமான வணங்கி வசிஷ்ட முனி அங்கே வந்து இருந்ததுனாலையும் இங்கே வந்து தமது ஆடலரசன் தோற்றத்தை இவ்விடத்தை காட்டியிருக்கிறார். அப்பர் பெருமாள் இத்தலத்துக்கு வர விரும்பி நடக்கையில் வந்து வழிதவறி நிற்கையில் வந்து சிவனே வந்து அந்தன வடிவில் வந்து பசியாற்றி அவர் கட்டுச்சோறு கொடுத்து இதுதான் ஈஸ்வரனுடைய தலம் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினதாகவும் இங்கே சிறப்பு பெயர்கள் வந்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 7 தீர்த்தங்களும் உண்டு. என்னென்ன தீர்த்தம் அப்படின்னா விசாலாட்சி, யமன், கல்யாணி, அக்னி, தேவர், அப்பர், மணிய கருணை என்பதாகும். அது மட்டும் இல்லாமல் இத்தலத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பந்தர், சுந்தரர், அப்பர் ஆகிய நாயன்மார்களும் இங்கே வந்து பாடல் பெற்றிருக்காங்க. இந்த நதி வந்து காவேரி நதியின் வடக்கரையில் இருக்கிறதுனால 61வது தலமாகவும் விளங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடம் புரட்டாசி மாதமும் பங்குனி மாதமும் இங்கே சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது சூரிய கதிர் வந்து நேரடியாக படுறதுனால ஒரு சிறப்பாகவும் இந்த கோயில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பல்லவர் காலத்துலேயே வந்து கோயில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்கள்லேயும் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இங்கே வந்து ராஜகோபுரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இங்கே இருந்து ரிஷிகள் வந்து இந்த கோபுரத்தை வந்து கட்டினதாகவும் அவ்வாறு வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது பொழுது விழுந்ததுனால இரவு நேரத்தில் வந்து கட்டியிருக்காங்க. பொழுது விழுந்ததுனால அதை வந்து அப்படியே விட்டுட்டு போனதுனால அது வந்து பாதிலே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்களால் நம்பப்படுகிறது. ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து ஒரு முறை அந்த கோயிலை போய் பார்த்துடுவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பற்றி நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அவரோட என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். வணக்கம் பிரதர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? லால்குடியிலேருந்து வர்றீங்க. எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? கல்யாண தோஷத்துக்காக வந்துருக்கோம். அப்படியா? யாராவது சொல்லி வந்தீங்களா, நீங்களாம் கேள்விப்பட்டு வந்தீங்களா? சொல்லி வந்தீங்க.
இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டீங்களா, பரிகாரம்லாம் பண்ணிட்டீங்களா? முதல் முறை இப்போ தான் வர்றீங்க. சரி, எங்களுடைய சேனல் சார்பாக வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள், சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்போம், வாய்ப்பு இருந்தால். தேங்க்யூ. இந்த கோயில் பற்றிய முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF-ஆக கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க PDF-ஐ டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.